கொரோனா பரவலுக்கு மத்தியிலும் மக்கள் ஆர்வத்துடன் ஓட்டு போட்டனர். பீகாரில் 54% வாக்குப்பதிவு. முதல் கட்ட தேர்தல் அமைதியாக முடிந்தது. தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாகும் தலைவர்கள். மத்திய மந்திரி ஸ்மிருதி இரானிக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்திய கொரோனா தற்போது படிப்படியாக குறைந்து வருகிறது. இந்த தொற்று உச்சகட்டத்தில் இருந்தபோது பல்வேறு அரசியல் தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள், நடிகர் நடிகைகள் என பல பிரபலங்கள் பாதிப்புக்குள்ளாயினர். அந்த வகையில் அமித்ஷா, தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட மத்திய மந்திரிகள், எடியூரப்பா, சிவராஜ் சிங், சவுகான் போன்ற முதல் மந்திரிகள், அமிதாப் பச்சன், ஐஸ்வர்யா ராய் போன்ற நடிகர் நடிகைகள் என ஏராளமான பிரபலங்கள் கொரோனாவுடன் சிக்கி மீண்டு வந்தனர். நாட்டில் தொற்று குறைந்து வரும் தற்போதைய காலகட்டத்தில் பல தலைவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் சமீபத்தில் கூட மத்திய மந்திரி ராம்தாஸ் அத்வாலே உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் பாதிக்கப்பட்டிருந்தனர். இந்த வரிசையில் மத்திய அமைச்சரவையின் முக்கியமான பெண் மந்திரியும், பெண்கள் நலம் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மந்திரியுமான ஸ்மிருதி இரானிக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் சொல்கிறாங்க, எனக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. என்னுடன் தொடர்பில் இருந்தவர்கள் அனைவரும் விரைவில் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். எப்படியெல்லாம் எவ்வளோ பேருக்கு பாதிப்பு வந்திருக்கு பாருங்க. சர்வதேச விமான சேவை ரத்து நீடிப்பு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை நீடிச்சிருக்கிறாங்க. கொரோனா காலத்தில் மக்களை சந்தித்து அரசியலில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு டாக்டர்கள் ஆலோசனை வழங்கினார்களா? ரஜினிகாந்த் பெயரில் வாட்ஸ்அப்பில் வெளியான அறிக்கையால் பரபரப்பு. ரஜினிகாந்துக்கு மக்கள் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. என்னென்னா, ஏன்னா அரசியலுக்கு வரணுன்ற மக்கள் ஒரு இது எதிர்பார்ப்பு இருந்ததுனால அவர் என்ன அவருடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, மே ஜூன் ஜூலை மாதங்களில் தமிழகத்தின் பல மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் செய்து அக்டோபர் 2ஆம் தேதி மதுரையில் மாநாடு கூட்டி கட்சியின் பெயரையும் கொடியையும் அறிவிக்கலாம் என்றிருந்தேன். ரஜினிகாந்த் இப்போ இதெல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் இந்த கொரோனா பிரச்சனையினால் கடந்த பல மாதங்களாகவே யாரையும் சந்திக்க முடியவில்லை. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தவும் இயலவில்லை. 2011ஆம் ஆண்டு எனக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று உயிர் பிழைத்து வந்தேன். அது அனைவருக்கும் தெரியும். 2016ஆம் ஆண்டு மே மாதத்தில் மறுபடியும் எனக்கு சிறுநீரகம் தீவிரமாக பாதிப்பு ஏற்பட்டு அமெரிக்காவில் ராசெஸ்டர் நகரில் உள்ள மயோ கிளினிக்கில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டது. இது ஒரு சிலருக்கே தெரியும். கொரோனா தொற்று எப்போது முடியும் என தெரியாத நிலையில் எனக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களிடம் எனது அரசியல் பிரவேசத்தை பற்றி ஆலோசனை கேட்டேன். அதற்கு மருத்துவர்கள், கொரோனாவிற்கு ஒரு தீர்வு தடுப்பூசி. அது எப்போது வரும் என்று தெரியாது. வந்தாலும் அந்த தடுப்பூசியை உங்களுக்கு செலுத்தினால் உங்கள் உடல்நிலை அதை ஏற்றுக்கொள்ளுமா என்பது அந்த மருந்து வந்த பிறகுதான் தெரிய வரும். இப்போது உங்களுக்கு 70 வயது. உங்களுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்திருப்பதால் மற்றவர்களை விட உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கும். அதனால் கொரோனா தொற்று உங்களை எளிதில் தாக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அது உங்கள் சிறுநீரகத்தை மட்டுமல்ல, உங்கள் உடல் நலத்தையும் நிச்சயம் கடுமையாக பாதிக்கும். ஆகையால் இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் மக்களை சந்தித்து அவர்களை தொடர்பு கொண்டு அரசியலில் ஈடுபடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள். எனக்கு என் உயிர் பற்றிய கவலை இல்லை. என்னை நம்பி வருவோரின் நலன் குறித்து இது என்ன உயிர் பற்றி கவலை இல்லை. அந்த வெறும் சமூக வலைதளங்கள், ஊடகங்கள் மூலமாக மட்டும் பிரசாரம் செய்தால் நான் எதிர்பார்க்கும் அரசியலை மக்களிலே ஏற்படுத்த முடியாதான். அதனால் வந்து உடல்நலம் பாதிப்படைந்தால் அது பலருக்கும் சிக்கலை உருவாக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஜனவரி 15ஆம் தேதிக்குள் நான் கட்சி ஆரம்பிப்பதாக இருந்தால் அதை எதிர்வரும் ஜனவரி 15ஆம் தேதிக்குள் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கான முடிவை டிசம்பர் மாதத்திலேயே அறிவிக்க வேண்டும். இது தீர்க்கமாக யோசித்து தீர ஆராய்ந்து எடுக்கப்பட வேண்டிய முடிவு. எனவே அப்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு என் உடல்நிலையில் அக்கறையுள்ள என்னை வாழ வைத்த தெய்வங்களான என் அன்பிற்கு உரிய ரசிகர்கள் மக்களும் என்னை என்ன முடிவை எடுக்க சொன்னாலும் அதனை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்புன்னு கேட்டிருக்காரு. அப்போ நம்மளுடைய கருத்தை கேட்டிருக்காரு. அப்போ நம்மளுடைய கருத்தை கேட்டிருக்காருன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு தடவை சொன்னால் 1000 தடவை சொன்ன மாதிரி யோசித்து தீர யோசித்து தான் என்னுடைய வார்த்தைங்க சரியாக இருக்கும். அதனால் ரஜினிகாந்துக்கு அரசியல் வேண்டாம். உடல் நலத்து அது அரசியல் வந்து உடலையும் உள்ளத்தையும் பாதிக்கும். இவர் உடல் நலமாக நல்ல சந்தோஷமாக இந்த 70 வயசு தாண்டிடுச்சு, நல்ல சந்தோஷமாக இருக்கிற காலத்தை நல்லா வாழணும் சொன்னால் அரசியலில் நுழையாமல் எப்போவாது இது மாதிரி ஏதாவது படம் வந்துச்சுன்னா 1-2 அப்படி நடிச்சுக்கிட்டு சந்தோஷமாக நல்லா சாப்பிட்டு உடலை பேணி காத்துக்கிட்டு சந்தோஷமாக வாழறது தான் இவர் வாழ்க்கைக்கு நல்லது. அரசியல் பிரவேசம் வந்து
உடலையும் உள்ளத்தையும் பாதிக்கக்கூடிய ஒன்று அது. இவருக்கு அது சந்தோஷத்தை கொடுக்காது. அதனால் வந்து அரசியல் பிரவேசம் வேண்டாம் என்னுடைய முடிவு. ஒரு தடவை சொன்னால் ஆயிரம் தடவை சொன்ன மாதிரி. பள்ளி கல்லூரிகள் திறப்பு எப்போது? மாவட்ட கலெக்டர்கள் மருத்துவ நிபுணர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. பாஜக தேசிய மகளிரணி தலைவராக வானதி சீனிவாசன் நியமனம். ஜேபி நட்டா அறிவிப்பு. சட்டசபை தேர்தலை சந்திக்கும் வகையில் சென்னைக்கு 6 மாவட்ட செயலாளர்கள் நியமனம். எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. 2021 ஆண்டு அரசு விடுமுறை நாட்கள், இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது, வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நான் என் பையன்கிட்ட சொல்லிட்டேன், கரெக்ட் நேரத்துக்கு வடகிழக்கு பருவமழை வந்துடுச்சு. ஏன்னா தீபாவளி கூட ஆக்சுவலாக அக்டோபர் மாதத்தில் அப்போல்லாம் வரும். முதல்ல இந்த 2 வருஷம்தான் வந்து போன 2 வருஷம்தான் மழை சரியாக வரல. தீபாவளியும் மாதம் நவம்பர் மாதம் அது மாதிரிலாம் வந்தது. இந்த வருஷம் கூட தீபாவளிந்து நவம்பர் மாதம் தான், 14ஆம் தேதிக்கு தான் தீபாவளி. மழை வந்து எப்பவுமே வரா மாதிரி இந்த வருஷம் கரெக்டாக நேரத்துக்கு வந்துடுச்சு. இந்த டைம் மழை சீசன் தான், நல்லா மழை. நேற்று பயங்கரமாக மவுண்ட் ரோட்லெல்லாம் இன்னும் தண்ணி தேங்கி நின்று இருக்குது. நல்ல மழை தான் இன்றைக்கி. தமிழில் வரும் தடுப்பூசி சரியான பலன் தராது, நிபுணர் எச்சரிக்கையும். கொரோனா வைரஸுக்கு எதிரான தடுப்பூசிகளை இந்தியா உள்ளிட்ட முன்னணி நாடுகள் பலவும் உருவாக்கி அவற்றை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதித்து வருகின்றன. இப்போ அனைவருக்கும் இது நீண்ட காலம் வேலை செய்யலாம், செய்யாமலும் போகலாமா? முதலில் வருகிற கொரோனா தடுப்பூசி தொகுப்பு சரியாக இல்லாமல் இருக்க வாய்ப்பு உள்ளதா? அவை தொற்றை தடுக்காமல் கூட இருக்கலாமா? நாம் சந்திக்க தயாராக இருக்கணும் என்ன சொல்கிறாங்க. இது வந்து தடுப்பூசிக்கு இவ்வளோ பிரச்சனை. ஒரு கொலையை மறைக்க 9 கொலை செய்தவருக்கு தூக்கு தண்டனை. தெலுங்கானா கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு. ஒரு கொலையை மறைக்க 9 பேரை கிணற்றையில் வீசி கொலை செய்த வடமாநில தொழிலாளருக்கு தூக்கு தண்டனை வைத்து தெலுங்கானா கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு கூறியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் வாரங்கல் கோரெகுந்தா என்ற கிராமத்தில் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த மசூத் தனது மனைவி நிஷா மற்றும் குடும்பத்துடன் தங்கி அங்குள்ள தொழிற்சாலையில் வேலை செய்து வந்தார். அதே தொழிற்சாலையில் பீகாரை சேர்ந்த சஞ்சீவ் குமார் என்பவரும் வேலை செய்து வந்தார். இதற்கிடையே மசூத்தின் உறவினர் ரபீகா என்பவருக்கும் சஞ்சய்குமாருக்கும் இடையே கள்ளத் தொடர்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. ஏற்கனவே ரபீகாவுக்கு ஒரு மகள் உள்ளாள். அந்த மகளை அடைய நினைத்த சஞ்சய்குமார் ரபீகாவை தனது சொந்த ஊருக்கு அழைத்துச் செல்வதாக கூறியுள்ளார். பின்னர் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து மயங்கியதும் ஓடும் ரயிலிருந்து ரபீகாவை கீழே தள்ளி கொலை செய்துள்ளார். எவ்வளோ மோசம் பாருங்கள், எவ்வளோ திட்டம் போட்டு செஞ்சுருக்காங்க பாருங்கள். பின்னர் ஒன்றும் தெரியாத போல வாரங்கள் திரும்பிய சஞ்சய்குமாரிடம் ரபீகா எங்கே என்று நிஷா கேட்டுள்ளார். அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் போலீசில் புகார் அளிக்க உள்ளதாக மிரட்டினார். இதனால் அவரையும் குடும்பத்தினரும் கொலை செய்ய சஞ்சய்குமார் திட்டமிட்டார். அதன்படி கடந்த 2023 குடும்பத்தில் உள்ள மசூத், நிஷா மற்றும் குழந்தை உள்ளிட்ட 9 பேருக்கு உணவில் மயக்க மருந்து கலந்து சஞ்சய்குமார் கொடுத்தார். எவ்வளோ மோசம் பாருங்கள், எப்படி திட்டம் போட்டு எந்த அளவுக்கு நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டான் பாருங்கள். குடும்பத்தோட 9 பேரை சேர்த்து அவன் சாவடிச்சிட்டான்னா எப்படிப்பட்ட மனநிலையுடைய? இதனை சாப்பிட்டு அனைவரும் மயங்கி விழுந்தனர். உடனே 9 பேரையும் சாக்கு மூட்டையில் கட்டி கிணற்றில் வீசி கொலை செய்தார். ஒரு கொலையை மறைக்க 9 பேரை கொன்ற சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியதாம். தூக்கு தண்டனை இந்த இவருக்கு. இந்த வழக்கில் சஞ்சய்குமார் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு விசாரணை வாரங்கல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த வழக்கில் நேற்று பரபரப்பு தீர்ப்பு கூறப்பட்டது. நீதிபதி கே ஜெயக்குமார் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்கி தீர்ப்பு அளித்தார். கொலை நடந்த 5 மாதங்களில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கொலை நடந்து 5 மாதத்தில் தீர்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. 5 மாதம்ன்றது இதை விட இன்னும் ஷார்ட் பீரியடில் எத்தனை வருஷம் முன்னாடி ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க இப்படிப்பட்ட கிரிமினல் கேஸுக்கு தான். இதை 5 மாதம் ஆச்சு கணக்குப்படி. இதே சீக்கிரமாக கொடுத்தாங்கன்ற மாதிரி இதை இப்போ பேசிக்கிறாங்க. அதை மறந்துட்டாங்க, அது நிறைய பேருக்கு தெரியாது போல். ஒரு கொலைக்கு அதை மறைக்கிறதுக்காக 9 பேரை இப்படி பிளான் பண்ணி கொண்டுட்டுருக்காங்க பாருங்கள். அந்நியாயம் இதுதான். ஒரு தவறுக்கு மறைக்கிறதுக்கு பல தவறுகளை செஞ்சுக்கிட்டு காலமும் அவங்களுடைய பணமும் எல்லாத்தையுமே வீணாக்குறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு தப்பு செஞ்சாங்க, அந்த தப்பை ஒன்று மறந்தாவது மறந்துடணும். அது தப்புக்கு மேலே தப்பு, தப்புக்கு மேலே தப்பு, அதுதான் எல்லாருக்குமே தான் பாதிப்பு. அது தப்புக்கு மேலே தப்பு செஞ்சால் நாட்டில் நாடு கெட்டு போயிடுது. இல்லை நாட்டில் அப்புறமா எங்கே நல்லது நடக்கும்?
எல்லாம் கெடுதல் தான் நடக்கும். அவங்களுடைய நேரமும் பண விரயமும் எல்லாமே நடக்கும் இல்லை, மானசீகமாக மனசும் கெடும், கால விரயம் நிறைய இருக்கிற வாழ்க்கை ரொம்ப சின்னது. அந்த வாழ்க்கையில் தேவையில்லாமல் தப்புக்கு மேலே தப்பு, ஒரு தவறு மறைக்கிறதுக்கு பல தவறுகளை செய்யக்கூடாது, தப்பு அது ரொம்ப தப்பு, மேலே 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 தவறு செய்யக்கூடாது, அது தவறுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும். இனிமேல் தவறு செய்யக்கூடாதுன்ற நினைப்பு மனசில் வச்சுக்கணும், அப்போ எல்லாருக்குமே நல்லது. பெண்களை கற்பழித்து கொன்ற 5 பேருக்கு சாகும் வரை சிறை தண்டனை, விழுப்புரம் மகளிர் கோர்ட்டு பரபரப்பு தீர்ப்பு. ஈரோட்டில் பிரபல கல்வி நிறுவனத்தில் வருமான வரி சோதனை பல மணி நேரம் நடந்ததாம். தேவர் ஜெயந்தி விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, முக ஸ்டாலின் இன்று பயணம். ஒரே விமானத்தில் செல்ல டிக்கெட் முன்பதிவு செஞ்சிருக்கிறாங்க. உலகம் முழுவதும் ஒரே வாரத்தில் 20 லட்சம் பேருக்கு கொரோனா. மதுரை எய்ம்ஸ் தலைவராக டாக்டர் V.M. கட்டோச் நியமனம். 24 மணி நேரமும் டாக்டர்கள் குழு கண்காணிப்பு, அமைச்சர் துரைக்கண்ணுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை. மருத்துவ மேற்படிப்பு மாணவர்கள் சேர்க்கையில் தனியார் கல்லூரிகள் முறைகேடு குறித்து CBCID போலீஸ் விசாரணை, ஹைகோர்ட் உத்தரவு. பொது கலந்தாய்வு நிறைவு பெற்றது. என்ஜினியரிங் படிப்புகளில் 70,000 பேர் சேர்ந்தன, 93,000 இடங்கள் காலியாக இருக்குது. கொரோனா பாதிப்பு பட்டியல். இந்தியா 79,320,322, பலியானோர் எண்ணிக்கை 120,010. பலி ஏற்படாத ஒரே மாநிலமாக இருந்த மிசோரமில் கொரோனாவுக்கு முதல் உயிரிழப்பு. உலக நாடுகளுக்கு 20 கோடி டோஸ் தடுப்பூசி வழங்குகிறது சனோமி நிறுவனம். 2வது அலையில் அதிகபட்ச பாதிப்பு ஸ்பெயினில், ஒரே நாளில் 18,418 பேருக்கு கொரோனா. தொடர்ந்து தொற்று பாதிப்பு குறைகிறது. தமிழகத்தில் கொரோனா உயிரிழப்பு 11,000 தாண்டியது. சென்னையில் 5,000 கோடியில் புதிய 2 அடுக்கு மேம்பாலம், முதலமைச்சருடனான சந்திப்புக்கு பின்னர் நிதின் கட்காரி தகவல். எப்படி இருக்கு பாருங்க. நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்ள முதியோர்களுக்கு ஏன் தடுப்பூசி போட வேண்டும், டாக்டர் V.S. நடராஜன் விளக்கம். முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது நல்லதுன்னு சொல்கிறாரு. முதுமை கால நோய்கள் நிறைய வருமா, முக்கியமாக பாக்டீரியா, வைரஸ் போன்ற பாரசைட் போன்ற தொற்று கிருமிகளால் நமது உடலை நோய் எதிர்ப்பு சக்தி பாதுகாக்குது. இன்ஃப்ளூயன்சா, நிமோனியா, காசநோய், பூஞ்சை காலம், நீர்த்தாரையில் ஏற்படும் தொற்று நோய்கள் ஆகியவை முதுமை காலத்தில் வரக்கூடிய முக்கிய நோய்களாம். அப்புறம் ஆஸ்துமா, நீரிழிவு, இருதய நோய், புற்றுநோய் மற்றும் சிறுநீரக தொல்லை உள்ளவர்கள் முக்கியமாக இவங்கெல்லாம் வந்து தடுப்பூசி போட்டுக்கிறது நல்லதான். தடுப்பூசி வந்து டெட்டனஸ் தடுப்பூசி, அப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி போட்டுக்கொள்வது நலமா. ஹெப்படைட்டிஸ் பி வந்து மஞ்சள் காமால் நோயை வராமல் தடுக்கும். மற்றபடியாக இப்போ வந்து டெட்டனஸ் ஊசி வந்து வருஷத்துக்கு 2 தடவை போட்டுக்கிறது பெட்டருன்றாங்க. அதனால் முதியவர்களுக்கு முக்கியமாக டெட்டனஸ் இன்ஜெக்ஷனு தடுப்பூசி போடுறது நல்லது. எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனை 24 மணி நேரத்தில் 64 கர்ப்பிணிகளுக்கு பிரசவம். 8 தெருக்களுக்கு மட்டுமே சீல். சென்னையில் கட்டுப்பாட்டு பகுதிகள் குறைந்தது. சென்னையில் நல்லா குறைஞ்சிருக்கு. தொல் திருமாவளவன் மீதான வழக்கை திரும்ப பெறக்கோரி சென்னை ஹைகோர்ட்டில் வக்கீல்கள் ஆர்ப்பாட்டமா. மிலாது நபி தினம். சென்னையில் டிராஸ்மாக் கடைகள் நாளை அடைப்பு, கலெக்டர் உத்தரவு. 8 அடி நீள மலைப்பாம்பு பிடிபட்டது. செங்குன்றம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு சோதனை. கணக்கில் வராத ₹46,000 சிக்கியது. ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த வங்கி ஊழியர் தற்கொலை. எவ்வளோ மோசம் வரும். பைன்ஸை புரட்டி போட்ட சக்தி வாய்ந்த புயல், 9 பேர் பலி. அவ்வளோ மோசமாக புயல் அடிச்சிருக்கு. இளம் வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். அது தேவைதான். பாவம் வழக்கறிஞர்கள் நிறைய பேர் படிச்சுட்டு வேறு தொழிலை பார்க்க போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் மாதிரி வர்றதில்லை. இப்போ ஆண்டு காலம் 3,000 ரூபா கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரிய வக்கீலுங்கிட்ட வந்து இவங்க 2-3 வருஷம் ஒர்க் பண்ணணும். அதனால் இப்போ மாதம் 3,000 ரூபாய் வீதம் 2 ஆண்டு காலத்திற்கு உதவித்தொகை வழங்கப்படும். இப்போ இது அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வழக்கறிஞர்களாக படிச்சுட்டு அவங்களுக்கு வேலை, வழக்கறிஞர் தொழிலை செய்யாமல் வேறு வேலைங்களுக்கு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. மலைப்பகுதிகளுக்கு செல்பவர்களுக்கு இப்பதிவு கட்டாயம், ஹைகோர்ட்டில் தமிழக அரசு தகவல். ஊட்டி,
அது மாதிரிலாம் இ பாஸ் தேவை, கண்டிப்பாக தேவைன்றாங்க. ஊட்டிக்கு யாரையும் விடுறது கிடையாது, இ பாஸ் இல்லாதவங்களுக்கு கிடையாது. ரொம்ப அவசியம் இதுன்னா இ பாஸ் வாங்கிட்டு தான் போகிறாங்க. இந்திய பொருளாதாரம் மீண்டு வருகிறது, மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் தகவல். அப்பப்போ பேப்பரில் இது மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆரோக்கிய சேது செயலியை உருவாக்கியது யார் என்று தெரியாது, மத்திய அரசு விளக்கம். ஆந்திராவில் பரிதாபம், நீரில் மூழ்கி 6 சிறுவர்கள் சாவு. முன்னாள் டிஜிபிக்கு முன்ஜாமீன் வழங்க எதிர்ப்பு, மனு தாக்கல் செய்ய நடிகருக்கு ஐகோர்ட் அனுமதி. மதவெறி மூலம் மக்களை பிளவுபடி தமிழகத்தில் அரசியல் ஆதாயம் தேட பாஜக முயற்சி, திருமாவளவன் குற்றச்சாட்டம். ஜியோ ஏர்டெல்லுக்கு நாடாளுமன்ற குழு சம்மன் அனுப்பியிருக்காங்க. நிறைய இதுக்கு சம்மன், ரிலையன்ஸ், ஜியோ, ஏர்டெல், கால் டாக்ஸி நிறுவனங்களான ஓலா, ஊபர் ஆகியவற்றுக்கு நேற்று சம்மன் அனுப்பியது. ட்ரூ காலர் பிரதிநிதிகள் 6 தேதியும் கூட்டுக்குழு, கூகுள் பேடிஎம் பிரதிநிதிகள் இன்று வியாழக்கிழமை ஆஜராகிறார்கள். லடாக் பிரச்சனையில் அமெரிக்காவின் தலையீட்டுக்கு சீனா எதிர்ப்பு, எல்லை பிரச்சனை இரு நாட்டு விவகாரம். அது அமெரிக்கா இந்தியாவுக்கு உதவுற மாதிரி பேசுறது சீனாவுக்கு கோபம். ஏன்னா இந்தியாவுக்கும் எங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் எல்லை பிரச்சனை இருக்கும்போது நாங்கள் தீர்த்துக்குவோம், அதை வந்து அமெரிக்கா தலையிடக்கூடாது அன்ட்டு சீனாவுடைய கருத்து. சொல்லிக்கிட்டே இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மா இது கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்து நல்லபடியாக முடிச்சுக்கணும். எல்லை பிரச்சனை இருக்குது, ரெண்டு பேரும் இறங்கி வந்து ஒன்று முடிச்சுக்கணும். இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்கணும்னு நினச்சா பிரச்சனையும் முடிஞ்சிடும். எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு இருக்குது, எதுவும் பிரச்சனை பிரச்சனையே கிடையாது. நாட்டில் இருக்க எல்லா மனுஷங்க தானே, மனுஷங்களை மனுஷங்க முடிச்சுக்கிறதுக்கு அவங்கவுங்க மனசு தானே காரணம். இன்றைய நாளிதழ் செய்திகளை இன்னைக்கு பார்த்தீங்க, நாளைய நாளிதழ் செய்திகளை நாளைக்கு பார்க்கலாம்.